காவிரி டெல்டா பகுதி தொடர்ந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தொடர பாடுபடுவோம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் உறுதிபட தெரிவித்துள்ளார். திருவாரூர் நகர் பகுதியில் அதிமுக மாவட்ட கழகத்தின் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள நீர்மூர் பந்தலை மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான காமராஜ் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் கோடை தாகத்தை தீர்க்கும் மோர், இளநீர், தர்பூசணி, வெள்ளரி, குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றை ஏழை எளிய மக்களுக்கு அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகர கழக செயலாளர் ஆர் டி மூர்த்தி, மாவட்ட பொருளாளர் ஏஎன்ஆர் பன்னீர்செல்வம், ஒன்றிய செயலாளர்கள் பி கே யு மணிகண்டன், செந்தில்வேல், மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் கலிய பெருமாள், நகர பொருளாளர் சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் காமராஜ், நிலக்கரி சுரங்கம் தோண்டுவதற்கென டெண்டர் விடுவது குறித்து ஓராண்டுக்கு முன்பே விடியா திமுக அரசுக்கு தெரிந்திருக்கும் என்றும், இதுகுறித்து சட்டமன்றத்தில் அதிமுக சார்பில் முறையிட்டதாகவும் தெரிவித்தார். ஒரு டெண்டர் வருகிற அளவில் நடவடிக்கை போய்விட்டால் அதுக்கு ஓராண்டாக அதுக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்க வேண்டும். அந்த நடவடிக்கைகள் எப்படி தமிழக அரசுக்கு தெரியாமல் போய்விட்டது என நாங்கள் சட்டமன்றத்தில் கோரியிருக்கிறோம். அதனை அழுத்தம் கொடுத்து தமிழக அரசு அழுத்தம் கொடுத்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து இதற்கு குரல் கொடுத்து இதனை வலியுறுத்துவார்கள். எப்படியும் டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக எப்படியான எடப்பாடி அவர் அறிவித்தார்களோ அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த முனைப்பை நாங்கள் செய்துவிடும் என்று